சீன எல்லையில் அனைத்து தருணங்களிலும் இந்திய ராணுவ வீரர்கள் தைரியத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் கல்வான் மற்றும் தவாங் எல்லையில் நேரிட்ட சம்பவங்களை எண்ணும்போது எல்லையின் முன்னணியில் நின்று இத்தகைய அபரிமிதமான வீரத்தை வெளிப்படுத்தியிருப்பது தம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்று கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் மற்றும் தளவாடங்களுக்காக சர்வதேச நாடுகள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்துறையினர் பாதுகாப்புத்துறையில் முதலீடு செய்வதுடன் ஆராய்ச்சியிலும் ஈடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2025 ஆண்டுக்குள் 22 பில்லியன் அமெரிக்க டாலர் உற்பத்தியை பாதுகாப்புத்துறையில் ஈட்டுவதற்கு அரசு விரும்புவதாக அமைச்சர் கூறினார். சர்வதேச நாடுகளின் நன்மைக்காக உலகின் பெரும் சக்தியாக உருவெடுக்க இந்தியா விரும்புவதாக அவர் தெரிவித்தார். உலக நாடுகளின் அமைதிக்காகவும் நலனுக்காகவும் இந்தியா வல்லரசாக மாற விரும்புவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். மேலும் எந்த ஒரு நாட்டின் பகுதியையும் ஆக்கிரமிக்க இந்தியா விரும்பவில்லை என்றும் அதே நேரத்தில் இந்திய பூமியை யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்க முடியாது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். देश को पहला था विकसित भारत का निर्माण, दूसरा था गुलामी की हर सोच से मुक्ति, तीसरा था विरासत पर गर्व, चौथा था एकता और जुटता, और पांचवा था नागरिकों द्वारा कर्तव्य पालन। ये पांच बातें शामिल हैं जो उन्होंने प्रण दिलाया था, और इनमें जो सबसे पहला प्रण है वो विकसित भारत का निर्माण, और एक ऐसा संकल्प है जो मैं मानता हूं कि बिना पूरा किए हुए भारत विश्व की महाशक्ति नहीं बन सकता, सुपर पावर नहीं बन सकता।